மகிழ்ச்சி பொங்கல் இந்த இனிமையான காலை நேரத்திலே வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே சுவாரஸ்யமாக இன்றைய தினம் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்றுதான் இங்கு நாம் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். டிலக்ஸ், குறிப்பா உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் வீட்டிலே முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்கள் என்று சொல்லி யார் யார் இருப்பார்கள்? உங்கள் வீட்டில் என்ன, சாதாரணமாக ஒரு வீட்டிலே நாம் அதிகப்படியாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் என்று சொல்லி யார் யார் இருப்பார்கள்? கட்டாயமாக கழிச்சு பார்த்தீங்களா என்றால், இப்போ எங்களுடைய முதியவர்கள், எங்களுடைய அம்மா, இந்த அம்மாவா இருக்கலாம், முதியவர் வயது தாத்தா பாட்டி, அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அடுத்த ஜென்ரேஷன் சொல்லலாம். சின்ன பிள்ளைங்கன்னா இப்ப நாங்களும் ஒரு ஜென்ரேஷன் தான். ஸோ அப்படி நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே வந்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இல்ல நாங்க இன்றைக்கு பேசக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கின்றதுன்னு பாத்தீங்களா அந்த கலேஷ், இப்ப ஒரு சமூகத்துல வந்து ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நாங்க கொண்டு போறோம்னு சொன்னா, பெரும்பாலும் சொல்ற விஷயம், இப்ப எங்களுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சொல்ற விஷயம், அந்த வயசு போன மனுஷனுக்கு என்ன தெரிய போகுது, அவங்களுடைய அறிவெல்லாம் ரொம்பவே பழி அறிவு, அதெல்லாம் கேட்டு எதுவுமே ஆகாது, எதுவுமே வேலைக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மைக்குமே பாத்தீங்களா இருந்தா, அவங்க வந்து அனுபவப்பட்டவங்க, வாழ்க்கையில எப்பவுமே அனுபவப்பட்டவங்களுடைய அறிவு வந்து ரொம்பவே பெரிய ஒரு பரந்த ஒரு அறிவா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சொல்றதும் 100% கரெக்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். அழகா நாங்கள் பொதுவாக நமக்குள்ளே ஒரு சிந்தனையை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த முதியவர்கள் சிறுவர்கள், அதாவது என்னதான் பாதிப்பு, என்னதான் சமூகத்துக்குள்ளே பிரச்சனை வந்தாலும், உடனே ஆபத்து வரப்போகுது, அனர்த்தம் வரப்போகிறது என்று சொன்னாலும், வீட்டில் இருக்கின்ற சிறுவர்கள் முதியவர்களை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி பல விடயங்களை நாம் குறிப்பிட்டு பார்த்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணம், அதாவது சிறுவர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் தனித்து இயங்க முடியாதவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தியிலே சில பாரதூரம் ஏதாவது முன்ன பின்ன இருக்கும், அதே முதியவர்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய இயலாமை அவர்களுடைய நகர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்படி இந்த காரணங்களுக்காக அவர்களுக்கு பராமரிப்பு தேவை என்று சொல்லி இருக்கின்றோம். ஆனால் நம்மில் பலர் நமது வீட்டில் இருக்கின்ற முதியவர்களை அந்த இயலாமை என்கின்ற ஒரு கோட்டுக்குள்ளே தான் அவர்களை நாம் கணித்துக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, அவர்கள் பழம் திண்டு கொட்டை போட்டவர்கள் என்று கூறுவார்கள் தெரியுமா. அந்த முக்கியமான பல காலகட்டங்களை கடந்த அனுபவ அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது கடுமையான இறுதி காலத்திலே அவர்களுடைய மூளை மழுங்கடிக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பம் தவிர, அவர்கள் சுயநினைவோடு உடல் இயலாமையோடு இருந்தாலும் மூளை சுயநினைவோடும் அவர்களுடைய ஆற்றல் திறமைகளோடும் இருக்கின்ற பொழுது அவர்களிடம் நிறையவே அனுபவம் சார்ந்த நிறைய கோட்பாடுகள் அவரிடம் இருக்கிறது. நாங்கள் அந்த விடயங்களை பற்றி பேசுவதும் இல்லை, அவற்றுக்கு மதிப்பு கொடுப்பதும் இல்லை. இது தொடர்பாக சில விடயங்களை பற்றித்தான் நாம் இன்றைய தினம் பேசுவதற்கு தயாராக வந்திருக்கின்றோம். பேசலாம், காத்திருக்கலாம் நிகழ்ச்சியிலே. இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதி காத்திருக்கிறது, இணைந்து கொள்ளலாம், பாருங்கள். லம்போதரம் ஷியாமதனும் கணேசம் குடாரமக்கசயமூர்த்வகாப்யாம் சலட்டுகம் தந்தமதகரஹம்யாம் வாமேதராப்யாம் ச ததானமீடே. எல்லாம் வல்ல உமை பாகார்ந்த தில்லை பரமேஸ்வருடைய திருப்பாத கமலங்களை பணிந்து டான் குழுமத்தினுடைய ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி ஆஸ்தி கண்பர்களுக்கு இன்னேர வணக்கங்களை தெரிவித்து மலர்ந்திருக்கின்ற இன்னால் பொன்னாளாக நன்னாளாகமே வாழ்த்துகிறேன். பொதுவாக எங்களுடைய சைவத் தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் இந்த குடும்ப வாழ்க்கை என்பதானது பழைய காலங்களிலே இந்த கூட்டு குடும்பமாக இருந்தது. அதாவது ஒருவரோடு ஒருவர் அண்டி வாழ்கிற, சேர்ந்து வாழ்கிற ஒரு சமூக கட்டமைப்பு இன்றளவும் இருக்கிறது. ஒரு தெருவிலே போனால் அங்கே இருக்கிற அந்த தெருவில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒரு அந்யோன்யத்தோடும் ஒரு நட்பு ரீதியாகவும் சில வேளைகளில் உறவும் அவர்களிடத்தில் இருக்கும். அப்படி பழகினால் அது ஒரு சிறப்பு. மாறாக ஒருவர் மீது ஒருவர் பகையும் தீராத பகையும் அந்த புறஞ்சொல் பேசுகிற தன்மையும் கொண்டிருந்தால் அந்த இடத்திலே அந்த வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷமான நிலையிலே அமையாது. இவ்வாறு நாம் ஒரு சமூக கட்டமைப்பிலே வாழ்கிற பொழுது சில இடத்துக்கு நாம் அழைத்து வந்து அழைத்தால் தான் போக வேண்டுமா? ஆகுதோ ஸ்மார்த்த கர்மணி அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆகுதோ ஸ்மார்த்த கர்மணி என்றால், கல்யாணம், இந்த மாதிரி வீட்டிலே கிரகப்பிரவேசம், வீட்டிலே நடக்கின்ற விசேஷங்கள், இவற்றுக்கெல்லாம் அந்த வீட்டுக்காரர்கள் வந்து எம்மை அழைத்தால் தான் நாம் போக வேண்டுமாம். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சொன்னது போல, அவர்கள் எம்மை மதித்து எம்மையும் ஒரு சிநேகிதர்களாக, அகிலவர்களாக, அன்பர்களாக நினைத்து வந்து அழைத்தால் நாம் சொல்ல வேண்டுமா? மாறாக
அனாஹூதோத்வரம் கச்சேது என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆஹூதோ ஸ்மார்த்த கர்மணி, கல்யாணம், குடிபூரல், சாமர்த்திய சடங்கு, இப்படி போன்ற விசேஷங்களுக்கெல்லாம் அழைத்தால் நாம் போக வேண்டுமா? அழைத்தால் தான் போக வேண்டும், அழைக்காமல் போகக்கூடாது. ஆனால் அனாஹூதோ, அழைக்காவிட்டாலும் அனாஹூதோத்வரம் கச்சேது நாம் போக வேண்டுமா? எப்படி என்றால், இந்த பெரிய பெரிய யாகங்கள், கோவிலிலே நடக்கிற உற்சவங்கள், இந்த 60 கல்யாணம் என்றெல்லாம் பைரவிழா, மணிவிழா, பொன்விழா என்றெல்லாம் செய்வார்கள். பெரியவர்களுக்கு இந்த 60 கல்யாணம் என்ற சஷ்டி சப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, உக்ரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம் என்றெல்லாம் அந்த உயர்நிலையிலே வாழ்கிறவர்களை கௌரவித்து விழாக்கள் செய்வார்கள். சண்டிகோமம், அதிருத்ரம், அதாவது ருத்ரஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் போன்ற இந்த யஜ்ஞங்கள், உயர்ந்த வழிபாடுகள், கோயில் விழாக்களுக்கெல்லாம் யாரும் அழைக்காவிட்டாலும் நாமாகவே சென்று வலிய கலந்து கொள்ள வேண்டுமா? இது சாஸ்திரம் சொல்கிறதே சொன்னேன். கல்யாணம், சாமர்த்திய சடங்கு, வீடு குடிபூரல் என்றால் வந்து அழைத்தால் போக வேண்டும். மாறாக அதே வீட்டிலேயே ஒரு பெரிய யாகம் நடக்கிறது, ஒரு பெரிய பூஜை நடக்கிறது, அதே வீட்டிலேயே ஒரு முதிர்ந்த தம்பதியருக்கு 60 கல்யாணம் நடக்கின்ற, அவர்கள் அழைக்காவிட்டாலும் நாம் போக வேண்டுமா? அதுபோல இன்பத்திலே நாம் அழைத்து போய் கலந்து கொள்ள வேண்டும், மாறாக துன்பத்திலே அவர்கள் அழைக்காவிட்டால் கூட நாம் போக வேண்டுமா? அவர்கள் வீட்டிலே ஒரு துக்ககரமான சம்பவம், ஒரு துன்பியல் நிகழ்வு, ஒரு இறப்பு நடந்து விட்டதென்றால் அவரோடு நாம் பேசுவதே இல்லை, முகம் பார்ப்பதே இல்லை, அவர்கள் முற்றம் மிதிப்பதே இல்லை என்று இருந்தால் கூட, ஒரு சோகமான நிலை வருகிற பொழுது, துர்பாக்கியமான நிலை வருகிற பொழுது நாம சென்று அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டுமா? இதுதான் ஒரு உயர்ந்த மனித பண்பு. அவர் அழைத்தார், அழைக்கவில்லை, எமக்கு சொன்னாரா என்றெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. அவருக்கு ஒரு துன்பம் நிகழ்ந்து விட்டது, நேர்ந்து விட்டது, அவர்கள் வீட்டிலே ஒரு துன்பியல் சம்பவம் நடந்து விட்டது, ஒரு இறப்பு நடந்து விட்டது, அல்லது யாரோ ஒரு தீராத வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் முகம் நான் பார்த்ததில்லை, அவர்கள் முற்றம் பிறந்ததிலிருந்து நான் மிதித்ததில்லை, இந்த பேதங்களுக்கெல்லாம் கடந்து விட்டு அந்த அன்பு மேலிட நீங்கள் அவர்களை போய் பார்த்தால், அவர்களுடைய அந்த துன்பத்திலே நீங்கள் பங்கெடுத்து கொண்டால் அது பெரிய தர்மம் என்று எங்களுடைய சைவ சமயம், அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறது. ஒருவர் இறந்து விட்டால் அவர்கள் அழைத்தாலோ அழைக்காவிட்டாலோ கேள்விப்பட்ட உடனேயே நாம் சென்று விட வேண்டுமாம். உடனே செல்ல முடியாத அளவுக்கு வெளியூரில் இருந்தால், அல்லது வேலை நிமித்தமாக வேறு எங்கோ சென்று விட்டிருந்தால், நாம் இப்படி ஒன்றோ ரெண்டோ, 3-ம் நாளோ 4-ம் நாளோ 5-ம் நாளோ இப்படி அந்த அவர்கள் ஆசௌஜம் காக்கிற வரையிலே குறைந்த பட்சம் 10 நாளுக்குள்ளே நாம் போய் துக்கம் விசாரிக்க வேண்டுமா? ஒரு வீட்டுக்கு நாம் துக்கம் விசாரிக்க போகிறதென்றால் 15-ம் நாள் அல்லது என்னுடைய சாவகாசமாக என்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு 1 மாதம் கழிய போய் துக்கம் கேட்கப்படாது, 10 நாளுக்குள்ளே சென்று துக்கம் காக்க வேண்டுமா? 9-ம் நாள் தவிர்த்து 10 நாளுக்குள்ளே. எனவே ஒருவருடைய அந்த துன்பத்திலே நாம் பங்கெடுத்து கொள்கிறது ஒரு பெரிய யாகம் செய்த பலனை எமக்கு கொடுக்கும் என்று கூறி, எல்லோரும் இறையின்ப பேரலினாலே ஒற்றுமையாகவும், நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாகவும், பரோபகார சிந்தனை உடையவர்களாகவும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, நல்லாசிகளும் நல்வாழ்த்துகளும் கூறி அமைகின்றேன். ஹரஹர நம பார்வதி பதகே. இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று திருவருகை காலத்தின் 4ம் ஞாயிறு, ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவின் இறுதி வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஏற்கனவே கிறிஸ்துமஸ் விழாவினுடைய எதிரொலிகளை நாங்கள் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். மின் விளக்குகள் பல இடங்களிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. பட்டாஸ் வெடிக்க தொடங்கிவிட்டது. பலரும் பலவிதமான ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
இந்த வாரத்திலே எங்களுடைய தியானத்திற்கு கருப்பொருளாக மரியா எப்படி ஆண்டவருடைய வருகையை எதிர்கொண்டாள் என்று சற்று தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். பல ஆண்டு காலமாக மக்கள் ஆண்டவர் வருவார், தங்களை சந்திக்க வருவார், மீட்பர் பிறப்பார், அவர் எந்த குலத்திலே எப்பொழுது பிறப்பார் என்றெல்லாம் அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒன்றாக திரட்டப்பட்டது போல இறைவன் மரியாவை ஒரு கன்னி பெண்ணை அழைக்கின்றார். இங்கு மரியா இறை வார்த்தையை தன்னுடைய உதரத்தில் தாங்கியது மட்டுமல்ல, அல்லது தன்னுடைய உதரத்திலே இறைவன் உதயமாக வேண்டும் என்று கருவாக உருவாக வேண்டும் என்ற சம்மதத்தை தெரிவிப்பது மட்டுமல்ல, அதற்கு முன்னதாக தன்னுடைய உள்ளத்திலே அவள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சம்மதம் தெரிவிக்க வேண்டும். இந்த சம்மதத்துக்காக இறைவன் காத்திருப்பவர் போல வான தூதர் வழியாக அறிவித்த பொழுது மரியா ஆம் என்று பதிலளிக்கும் வரையும் அந்த இறைவன் காத்திருக்கின்றார். அந்த இறைவன் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றார். அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஆம் என்று, ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு இறைவன் காத்திருக்கின்றார். இறைவன் எங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் எங்களுடைய உள்ளத்திலே இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலர் தங்களுடைய இந்த வாழ்விலே ஒருவர் ஒருவரோடு இணைந்து வாழுகின்ற ஒரு கூட்டு வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, திருமண வாழ்விலே, அல்லது சமூக வாழ்விலே ஒருவர் மற்றவருடைய சம்மதத்தை எதிர்பார்ப்பதும் ஒருவர் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிப்பதும் மிக மிக முக்கியமானதாகவும் பெருமதி வாய்ந்ததாகவும் மதிப்புக்குரிய நேரமாகவும் இருக்கின்றது. ஒரு வியாபாரி எங்களை வரவேற்று அவர் எங்களுக்கு குளிர்பானம் தருகின்றார், எங்களோடு அவர் மனமொத்து போவது போல சம்மதத்தை தெரிவிக்கின்றதெல்லாம் ஒரு வியாபாரத்தினுடைய நோக்கமாக இருக்கலாம். இந்த மனித உறவாடல்களிலே நாம் ஒருவர் மற்றவருடைய சம்மதத்தை எதிர்பார்ப்பதும் சம்மதம் என்று சொல்லுகின்ற பொழுதும் அடிமனதிலே எங்களுக்கு பல்வேறு விதமான வெவ்வேறு எதிர்பார்ப்புகளும் லாப நோக்குகளும் இருக்கலாம். சொல்லுவார்கள் ஹிடன் அஜெண்டா என்று சொல்லி, வெவ்வேறு ஒரு களவான அல்லது தவறான நோக்கங்களை அல்லது சுயநலம் கலந்த நோக்கங்களை மனதிலே இருத்தி நாங்கள் சம்மதத்தை தெரிவிக்கின்றோம், முயற்சிகளிலே ஈடுபடுகின்றோம், ஒத்துழைக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இங்கு மரியா தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய உள்ளத்தையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து முழுமையான சம்மதத்தை தெரிவிக்கின்றாள். அங்குதான் அவள் இறைவனோடு பயணிக்க தொடங்குகின்றாள். இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு காலத்திலே நாம் இறைவனுக்கு முதலிலே எங்களை முழுமையான சம்மதத்தை தெரிவித்து உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும் என்று அகல எங்களுடைய உள்ளங்கதவுகளை திறந்து இறைவனை நாங்கள் வரவேற்க விரும்புகின்றது. இந்த சம்மதத்தை தெரிவிப்பது இந்த கிறிஸ்மஸ் விழா இந்த ஆண்டு எங்களுக்கு மிகவுமே உன்னதமான, மறக்க முடியாத, மகிழ்ச்சியுள்ள நல்ல ஒரு விழாவாக அமையும். மரியாள் எப்படி தன்னை அவள் தன்னை கொடுக்கின்ற பொழுது, தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கின்ற பொழுது பல சவால்களை தான் சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் அறிந்திருந்தாள். அந்த சவால்களையெல்லாம் சந்தித்தாள். பாதி வழியிலே தன்னுடைய சம்மதத்தை மறுத்து அவள் குறுக்கு வழியிலே செல்லவில்லை, அவள் காட்டி கொடுக்கவில்லை, அவள் தவறி செல்லவில்லை. அவள் இறுதி வரை இந்த சம்மதத்திலே பிரமாணிக்கமாக இருந்தாள். இவ்வாறு நாங்கள் இறைவனுக்கு மட்டும் எங்களுடைய சம்மதத்தை அல்ல, யார் யாருக்கு நாங்கள் இதயபூர்வமாக இந்த சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றோமோ
அந்த சம்மதத்திலே நாங்கள் உறுதியாக இருப்பதற்கும் எங்களுடைய உள்ளத்திலே வெவ்வேறு விதமான தவறான எண்ணங்கள் கருத்துக்கள் நோக்குகள் கலந்து விடாமல் அதை தூய்மையான ஒரு சம்மதமாக நாங்கள் வைத்திருப்பதிலும் எங்களுடைய மனித வாழ்வு மேம்படுத்தப்படுகின்றது. மனித உறவுகள் என்று அவை பல கேள்விக்குறிகளாக அல்லது பிரச்சனைகளாக எழுவதற்கு காரணம் நாங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதி, நாங்கள் சொன்ன அந்த ஆம் என்ற அந்த எங்களுடைய அர்ப்பணம் சில வேளைகளிலே அது ஈடாடு காணுகின்றது, ஆட்டம் காணுகின்றது. நாங்கள் வேறு வழிகளிலே கவரப்படுகின்றோம், வேறு வழிகளிலே எங்களுடைய அந்த லாபத்தை எடுக்கலாம் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். எனவே இந்த மரியா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக தரப்படுகின்றாள். கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு எங்களுடைய உள்ள கதவுகளை நாங்கள் திறந்து இறைவனுடைய சித்தம் ஆகட்டும் என்று அவருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்ற மனிதர்களாக வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இவ்வாண்டு மிகவும் மிகவும் உண்மையான முறையிலே அவர் பிறப்பார். இறைவனுடைய பிறப்பு எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு உன்னதமான அனுபவமாக இருப்பதற்கு எங்களுடைய மனங்களுக்கு திறந்த உள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் நாம் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தானவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்தொரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரிய ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.